ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பெங்களூர்லேயே எங்கே ஒரு நல்ல பிரியாணியும் புரோட்டாவும் கிடைக்கும் தேடி அலைஞ்சோம். அப்போ எங்கள் கண்ணில் பட்டது அந்த மதுரவனம் ஹோட்டல். வாங்க, இதோட ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு ஒரு பழமையான மதுரை வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக ட்ராயிங் பண்ணி நம்மளுக்கு உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குறாங்க. வணக்கம், என் பேர் வேலண்டைன் தி க்ரூஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃப்ளோர் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு மதுரை ஸ்டைல் ஃபுட்டு சர்வ் பண்ணுறோம். இப்போ எல்லா விதமான வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருக்குது. மத்தியான டைமில் வெஜிடேரியன் மொத்த குழம்பு மீல்ஸ் சர்வ் பண்ணுறோம். அப்புறமா மகாராஜா மீல்ஸ், மட்டன் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ், ஃபிஷ் மீல்ஸ்னு மீல்ஸில் விதவிதமான மீல்ஸ் இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் மட்டன் டிஷ் இருக்குது. எல்லாமே வீட்டில் செஞ்சது போல இருக்கும். அஜினோமோட்டோ, கலர் பவுடர், சோடா, இதை மாதிரி ஃபுட் எசன்ஸ், இதை வந்து எந்த விதமான பொருளும் யூஸ் பண்ணாமல் ஜீரா சம்பா அரிசியில் செய்த மனமுள்ள பிரியாணி சர்வ் பண்ணுறோம். மீல்ஸ் மத்தியானம் மாத்திரம் தான் சர்வ் பண்ணுறோம். தேங்க்யூ. எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பிடிச்சது இந்த ஆம்பியன்ஸ் தாங்க. கண்ணுக்கு வர மாதிரி டெக்கரேஷன்ஸும் அழகாக ஸ்வீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோடவும் ஃபேமிலியோடவும் வந்து சாப்பிட ஒரு சூப்பரான இடம். ப்ளஸ் இந்த வியூ, இந்த கிளாஸ் வியூவில் நம்ம சிட்டி டிராஃபிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லாம். ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் பேக்ரவுண்டில் லைட் மியூசிக்கோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடம்னே சொல்லலாம். வாங்க, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து கிளி பரோட்டா. இது மதுரை ஸ்பெஷல். இது எப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு ரெண்டு பரோட்டா நடுவில் கொஞ்சம் சிக்கனோ மட்டனோ வச்சு இதை நல்லா அடுப்பில் வச்சு ஸ்டவ் பண்ணி தருவாங்க. இந்த கிளி பரோட்டா நடுவில் கொஞ்சம் சிக்கன் இருக்குது, நம்ம சின்ன சிக்கன் கிளி பரோட்டா. ஓப்பன் பண்ணோன்னா அந்த வாழையோட ஸ்மெல் அருமையாக வந்துருக்கு. பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரெகுலர் சிக்கன் பிரியாணி என்ன பா, சிக்கன் குவான்டிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம சிக்கன் டேஸ்ட் பார்த்துருவோம். ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. பெங்களூரில் இப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மதுரையோட ஃபீலை நம்மளுக்கு பெங்களூர் தந்திருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு பிரியாணிக்காக கொடுத்துருக்க கிரேவி. அவங்க டேஸ்ட் எப்படி பார்க்கலாங்க. கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. பிரியாணி டேஸ்ட் வேறு லெவல். கட் பண்ணு. வாங்க, ஸ்லீப்பரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த வாழையோட அருமாவும் இந்த பிரியாணியும் இந்த சிக்கனோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு
சூப்பரான ஒரு டேஸ்ட் தருது. பெங்களூரில் வேறு யாராவது புரோட்டா கிடைக்கும்னு எனக்கு இங்கே தான் தெரியும், இன்றைக்கி தான் தெரியும். இது சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம்.